அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற தலைப்பு வந்து நாம் ஞானம் அடைஞ்சிட்டனா ஆர் விடுதலை முக்தி அடைஞ்சிட்டனா அப்படின்றத எப்படி நான் உறுதி செய்கிறது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சில பேர்லாம் அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, இல்லை வேற கான்செப்டில் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் நிறைய தடவை அவங்கெல்லாம் அந்த க்வெஸ்சன் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நீங்கள் சும்மா மைண்டு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தானே இருக்குது, இது வந்து ஞானம் இல்லையே அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆர் எஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள் எல்லாம் வரதான் செய்யும், அது தானாக வந்து தானாக மறையும், எல்லா உணர்வுகளும் வந்து தான் போகும், கவலையோ வருத்தமோ எது வேணால் வரலாம், கோபம் எல்லாமே வரும் அப்படின்னு தானே சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து ஒரு இதுவாக கவலையெல்லாம் வருதுன்னா அப்போது கவலை வராமல் இருக்கிறது தானே ஞானம், கவலையே வரக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் சில பேர் அப்படின்னு ஒரு அப்ரோச் வச்சுருப்பாங்க. சில பேர்லாம் வந்து அந்த ஒன்னஸ் ஃபீல் பண்ணும், இதுவும் அந்த நான் தான் அது அந்த மாதிரி அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபீல் பண்ணணும் அப்போ தான் அதுதான் ஞானம் அப்படின்ட்டு இன்னும் சிலர் அப்படி சில ஒப்பீனியன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது, வேற சமாதி நிலை அடையணும், தியானம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு அப்ரோச், ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க ஞானம் முக்தி அதுக்கெல்லாம். ஸோ அப்போ வந்து அணிஞ்சிட்டேன்னு எதுவுமே ஐ மீன் நீங்கள் சாதாரணமாக தான் இருக்குது, எந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஸ்பெஷலாக எந்த எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னா அப்போ இதுதான் ஞானம் எப்படி சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இல்யூஷன், நீங்களே ஒரு தப்பாக கற்பனை பண்ணிவிட்டு இதுதான் ஞானம் அப்படின்னு நானே தப்பாக கற்பனை பண்ணிவிட்டு அதை அதை புரிஞ்சது இல்லை அதை அடைஞ்ச உடனே அது ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பாக இருக்கலாமே, அது எப்படி இதுதான் எப்படி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த தலைப்பு எடுத்தால் கொஞ்சம் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணிச்சு. அதனால் ஸோ உங்களுடைய கருத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது ஞானம் அடைஞ்சிட்டேன் இல்லை முக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது அதுதான் நிஜமாகவே நான் அடைஞ்சிட்டேனா, நம்ம பிரவாகத்தில் நம்ம சொல்கிற டெஃபினேஷனை புரிஞ்சுக்கிறது ஓகே, பட் அதுதான் உண்மையான ஞானமா இல்லை அதை தாண்டி வேற எதுவும் இருக்கா, நம்ம வந்து ஒருவேளை தப்பாக இதுதான் இவ்வளோதான் ஞானம் அப்படின்னு தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை அதை இதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்கா, நம்ம ஆக்சுவலாக அதை தான் ரீச் பண்ணுவோம், நம்ம சும்மா ஏதோ ஒரு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு லெவலுக்கு நல்ல ஃபீலிங் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஞானம் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டோமா, இல்லை கரெக்டாக இருக்கா, அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி இதுதான் ஞானம் இதுதான் முக்தி, என்னுடைய ஆன்மீக பயணம் முடிஞ்சது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நானே எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற க்வெஸ்சன். ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த க்வெஸ்சன் சில பேர் கேட்டிருக்காங்க, இல்லை இது சம்மந்தமாக இது டைரெக்டாக இந்த க்வெஸ்சன் இல்லாட்டாலும் இது இவ்வளோதான் நான் இது எப்படி ஞானம்னு சொல்ல முடியுமா இதுதானா அப்படின்ற மாதிரி, இல்லை வேற ஏதோ இருக்குது இது வந்து ஒரு நல்ல நிலை தான் பட் ஆனால் இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எந்த கருத்தும் இருக்கா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் எப்படி இந்த இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்க, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும், ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேசுங்க. சிவகுமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஞானம், ஹலோ சார் வாய்ஸ் நடுவுல சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்னொன்னு இருக்கா, இப்ப நம்ம மனச புரிஞ்சுக்கிற விஷயம் தான் ஞானமா? ஹலோ இப்ப கேக்குது, இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு.
இப்போ நம்ம மனச புரிஞ்சிக்கிற விஷயம் மட்டும்தான் ஞானமா, இதுக்கு மேல வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய வருது இல்லையா நமக்கு. இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இப்ப இந்த பகவத் ஐயா உடைய புரிதல் இல்லாத வெளி மார்க்கம், வெளியில இருக்கக்கூடிய எல்லா எதுவுமே ஆன்மீகம்னாலே என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஐயா ஏதோ வந்து இப்போ நான் நிறைய பார்த்திருக்கேன், ஒரு 15 வருஷமா தியானம் பண்றேன், என் அனுபவத்துல பார்த்திருக்கேன் ஆரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் தலையை உத்து உத்து பார்ப்பேன், யாராவது பெரிய ஞானிகள் மாதிரி யாராவது எனக்கு தோணுனா குருமார்கள் எல்லாம் பார்த்தா ஏதாவது தோணுதா, ஏதாவது வருதா, இல்ல கோயில் பக்கத்துல எல்லாம் போனா ஏதாவது வருதா, இல்ல நிறைய பேர் கூட்டு தியானம் எல்லாம் உட்காந்து பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா அப்படின்லாம் பார்ப்பேன். பட் இருக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அதை வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி நிறைய ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கும் கோபம் வந்திருக்கு, அவங்க நோய்வாய்ப்பட்டு கடைசியா இதாயிருக்காங்க. நான் முக்காலத்தையும் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றவங்க கூட உடம்பு சரியில்லாம போயிருக்காங்க, பாத்ரூம்ல வலிக்கு கீழே விழுந்து கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் நடக்க முடியாமலாம் போயிருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய சத்குருமார்கள், நான் வந்து பெரிய நிலையில இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு டவுட் வரும், அப்ப ஞானம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, அப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமே, அவங்களுக்கு உணவே தேவையில்ல, அண்ட சராசரியும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும், எல்லாம் இந்த எனர்ஜி ஃபுல்லாத்தையும் இந்த காஸ்மெட்டிக் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் அந்த இறை சக்தியை நம்ம கண்ட்ரோல வச்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்களே இவங்க. அந்த அந்த பஞ்சபூதத்தோட நம்ம எப்ப வேணாலும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும்லாம் சொல்றாங்களே, அப்ப ஏன் அவங்க உடல்ல ஏற்படுற மாற்றங்களே அவங்களால சரி பண்ண முடியல? அப்ப இது ஞானம்னா இது கிடையாது போல்றீங்க. அப்ப ஞானம்னா ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம இது இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற விஷயம்தான் ஞானமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் பகவத் ஐயோட தொடர்பு எல்லாம் எனக்கு கிடைச்சது. ஓகே, அப்போ நிறைய நீங்க ஞானிகளோட ஹிஸ்டரி எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தோம்னாக்க பெரிய ஞானின்றாங்க, அவங்களுக்கு கோபம் வருது, பசி எடுக்குது, காமம் இருக்கு, அவங்களுக்கும் வந்து வயசாகுது, அவங்களுக்கும் வயசாக தளர்வு இதெல்லாம் ஏற்படுது. இப்ப 3000 வருஷம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 70 வயசு ஆயிடுச்சுனால அவங்களால நடக்க முடியல ஞானின்னு சொல்ற ஒரு சில பேத்தால கூட. அப்போ இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்க சொல்றதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்ல, ஞானம்ங்கிறது உண்மையிலேயே மனசு சம்பந்தப்பட்ட. சரி ஓகே, மனதோட புரிதல் தான் அப்படிங்கிறது இங்க வந்த பிற்பாடுதான் நல்லாவே புரியுது எனக்கு. ஓகே ஓகே, சரி நன்றிங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சில சந்தேகம். ஹலோ, ஆ சொல்லுங்க. இப்போ இவ்வளவு புத்தகங்கள் இப்போ ஞானம் அடையறத பத்தியோ, ஒரு ஜீவன் முக்தி பத்தியோ, அல்லது இப்ப சோல் டிராவல், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் சொல்றாங்க, இதெல்லாம் பத்தி நிறைய புக்கெல்லாம் இருக்கு, நிறைய புக் இருக்கு ஆன்மீகத்தை பத்தி, அதுவும் தியானத்தை பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்காங்க. குண்டலினி யோகத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நிறைய சொல்லப்பட்டிருக்கு, பட் அது அடைஞ்சிட்டா அது சரி ஆயிடுதா, அவங்களுக்கு துன்பம் இல்லாம இருக்கா இல்லையே, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. அப்ப ஞானம்ங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம மனச அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா. இப்ப எப்படி ஒரு கார் இன்ஜினை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மெக்கானிக்கோ, ஒரு பைக் இன்ஜினை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மெக்கானிக்கோ, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்க அவரு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, ஒரு கட்டடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க சிவில் இன்ஜினியரோ, அந்த மாதிரி மனசை பத்தி முழுமையா அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது எப்படி சரி பண்றது, இந்த மாதிரி நுணுக்கங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அவங்க ஞானி அப்படிங்கறதுல இப்போ ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறங்க. இது சரியா தப்பாங்கிறத நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி. காந்திநாத், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா, இதுல வந்து என்னன்னா நானும் 2-3 வருஷமா வாக்கு யோகம் பண்றேன். ஓகே, அது ஞானம் அடைஞ்சமா அடையலையான்றதெல்லாம் என்னுடைய பிரச்சனை கிடையாது. சரி, அந்த நிலையில இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அமைதி ஒரு மௌனம் கிடைக்குது. ஓகே,
ஏதாவது ஏதோ டென்ஷன் ஆயிட்டான், ஏதோ ஒண்ணு ஆயிட்டான், ஏதோ ஒரு கோபம் ஆயிடுச்சு, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அவன் இப்ப வந்து அப்படியே உக்காந்துன்னா என் மனம் அடங்குது, அடங்குது ஒடுங்குறது எல்லாம் தெரியுது. ஆனா ஞானம் அடைஞ்சமா அடையலையான்ற சப்ஜெக்டுக்கு எனக்கு ஒண்ணும் வர தெரியல. இன்னொன்னு, இந்த தியான நிலையிலே இருந்து ஜீவ சமாதி ஆனவங்களுடைய உடல் வந்து கெடுறதே இல்லை. ஒரு உதாரணம், கோவால அந்த சர்ச்சில் அந்த பாதிரியார் வந்து அவங்களுடைய உடலும் அந்த நகம் வளருது, முடியெல்லாம் வளருது. ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்க ராமானுஜர்லாம் குறிச்சு சொல்றாங்க, அது அவங்க எப்படி அடைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியாதியா. அதுவும் ஒரு தியானத்துல வந்து அவங்க முக்கிய அடைஞ்ச நிலைக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறாங்க இல்லையா, வாசியோகம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவ்வளவு அருமையா நீ தான் அவ்வளவு அருமையா இருக்கியா. அதை கடந்து வெளியே புறவுலக வாழ்க்கைக்கு வரும்போது அந்த நிலை வர்றது இல்ல. இதுக்கு என்ன காரணம் காரியன்றது எனக்கு தெரியாதியா. ஆமா சார், இதெல்லாம் நீங்க யோகம் யோகம் இந்த மெடிடேஷன்ல தியானம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில சரிப்படுத்துறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபைன் டியூன் பண்ற ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஒரு ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் யோகா பண்றீங்கன்னா அது வந்து நம்மளோட நேச்சுரல் பொசிஷன் இல்ல, நம்ம பாடி நல்லா இருக்கணும், டெய்லி காத்தால இருந்து எக்ஸசைஸ் பண்றதுனா ஏதோ ஒரு பாடி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு டெம்பரரியா பண்ண வேண்டியதான். 24 மணி நேரமும் அதுலயே அதே பொசிஷன்லயே இருக்க மாட்டோம், அது வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இது அதனால ஒரு பெனிஃபிட்ஸ் வருதுன்றதுக்காக. அதே மாதிரி இந்த தியானம் எல்லாம் வந்து பண்ணீங்கன்னா அதனால சம் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சித்திகள் இல்ல ஒரு பவர் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம பண்ணதில்ல பட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி விஷயத்துக்காகவே தவிர அதுல இருந்து உங்களுக்கு ஒரு முக்தி இல்ல நம்மளுக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்றது அதுல வராது. டெம்பரரி, ஆமா அது பண்ற வரைக்கும் நல்லா இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அது பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா தான் இருப்பீங்க, நார்மலா தான் இருக்கும். இப்ப 147 வருஷம் வாழ்ந்துட்டு வராரு இந்த மாதிரி தியானத்துல அப்படின்னு எல்லாம் பல விதமான இது 120 வருஷம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது, வாட்ஸ்அப் மூலமா வருது. பட் அவங்க எல்லாம் எப்படி அந்த நிலைக்கு போறாங்க? அதுதான் அதுதான் சொன்னேன் இல்லையா, தியானம் எல்லாம் செஞ்சு சில சில தியான முறைகள் பயிற்சிகள் எல்லாம் வந்து பண்ணா ஒருவேளை அந்த பவர் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி அது அந்த மாதிரி அந்த பண்ணவங்க அது இது தெரியல நம்மளுக்கு, சும்மா நீங்க சொல்ற நியூஸ் தான். சோ நிஜமாவே அந்த மாதிரி பண்ணிருக்கவங்கள போய் கேட்டா இவரோட அது ஏதாவது சொல்லுவாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க பேசலாம். நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம், ஒண்ணுமே குடிக்காம வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க செய்யறாங்கன்னா அது ஞானத்துக்குள்ள அடங்குதா அடங்கலையான்ற ஏதோ ஒரு நிகழ்வுகள், நல்ல நிகழ்வுகள் நடக்குது, ஆயுள் நீடிக்குதுன்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு, தண்ணி நமக்குள்ள எதுவுமே அறியாம உக்காந்துறதுன்றது ஒரு நிலைன்றாங்க, அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி ஏதோ ஒரு நிலையை அடையறீங்க தவிர, ஞானம்ன்றது எல்லாத்துல இருந்து விடுபட்டு விடுதலை, விடுதலை தானே, ஞானம்ன்றதே விடுதலைக்காக தானே ஃபைனலா. சோ அந்த விடுதலை நிலை வந்து நீங்க மனச புரிஞ்சுக்கும் போது தான் இது பண்ண முடியும். இப்ப நான் சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது, அதுக்கு இதுக்கும் நான் வித்தியாசத்தை கண்டிப்பா உணர்றேன். கண்டிப்பா அந்த நிலை அந்த அதுல ஒரு 25% நான் அனுபவிக்கிறேன்யா. அந்த நிகழ்காலத்தை மட்டும் நினைச்சிட்டு எதிர்காலத்தையும் இல்ல வர அந்த இது வரப்போற இதையும் நினைக்கல. இன்னைக்கு என்ன பண்ற, உங்ககிட்ட நான் பேசுறேன், நான் உங்ககிட்ட பேசுறேன், அதை மட்டும் நினைச்சிட்டு அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்து செயல் நடக்கும்போது அந்த செயல்ல ஊன்றி போயிடுறேன். அதாவது என்னுடைய எண்ணத்தையும் மனசையும் வந்து சும்மா, அதாவது சும்மா இருக்கும்போதுதான் நம்மளை போட்டு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது. ஒரு செயல்லையோ ஒரு வேலையிலையோ எடுத்து, அதனாலதான் அந்த காலத்துலாம் ஆளுங்கள்லாம் அவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல முடிக்கிற வரைக்கும் அவங்கள வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நம்ம பல விதமான சிந்தனைகளை வச்சுட்டு அந்த செயல்ல ஈடுபடும் போது அந்த செயலும் முழுமை ஆகுறது இல்ல. இப்ப 1 மாசமாதான் நான் வரேன், எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது, ஆனா அதுல இருந்து வெளியே வர முடிய மாட்டாங்க. ஏன்னா 3-4 வருஷமா பண்றேன், வேணாலும் ஒதுக்க முடியல. எனக்கு இந்த ஒரு குழப்பமான அந்த கேள்வி இருக்குதுயா, அது எந்த அது ஞான நிலைக்கு எடுத்துட்டு போகுதா, இல்ல தியானத்தினால அது எதனால அந்த ஆயுள் நீடிக்குது,
அதெல்லாம் எனக்கு தெரியல. அதான் தியானத்தினால அந்த மாதிரி ஏதாவது சக்திகள் இந்த மாதிரி நீங்க ஆயுள் நீடிக்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணல முடியல ஒருவேளை, அது நம்ம பண்ணது கிடையாது. பட் அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தான் சொல்ல வரோம் நம்ம. ஞானத்துக்கும் இல்ல முக்திக்கும் சம்பந்தம் இல்ல, அது வேற, இது வேற. அது தனியா நீங்க பயிற்சி பண்ணா கூட பண்ணிக்கலாம், சும்மா ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஹாபி மாதிரி ஒரு அந்த மாதிரி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்க முடியும். பட் அதுக்கும் அதனால ஞானம் அடையறதோ இல்ல முக்தி அடையறதோ பண்ண முடியாது. அந்த வச்சு இப்ப ஞானம் அடையிறதுனால நமக்கு என்ன ஏன் ஏற்படுது அது சொல்லுங்க. ஓகே, சோ அதுதான் இன்னைக்கு டாபிக்கே அதுதான். சோ இப்போ வேற யாராவது கருத்து இருக்கான்னு கேட்டுட்டு அதை பத்தி நம்ம டீடைலா இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க, நன்றி. தேங்க்யூ. நான் காந்தி. ஓகே, ஸோ இதை எப்படி பார்க்கலாம்னா, இப்போ நம்ம வந்து ஆன்மீகம், இந்த ஆன்மீகம் பயணம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்றதே எப்படி ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் எப்படி இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னாவே, ஸோ நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இல்லை ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சஃபரிங், ஒரு ஒரு மன அழுத்தமோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு சஃபரிங்லேருந்து வெளியில் வரணும், ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், இந்த மனசோட என்னால் போராடிட்டே இருக்கேன் அந்த போராட்டத்துலேருந்து வெளியில் வரணும், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த வாழ்க்கையை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைவு இல்லாத தன்மை, என்ன பண்ணாலுமே சரி நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் ஜெயித்தாலும் இது பண்ணாலும் ஏதோ ஒரு நிறைவில்லாத ஒரு தன்மையோ இல்லை அந்த மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு வாய்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்ல இருந்து இல்லை இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆன்மீகத்துக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சஃபரிங், ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்ற இந்த இந்த மாதிரி ஞானம் முக்தி இதை பத்தி இதுக்கே வரும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுக்கு தான், நம்ம அறிவு தான் வந்து டிசைட் பண்ணுது இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கு, இப்படி இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம பண்ற அதனால நம்ம பண்ற காரியம், நம்ம பண்ற முயற்சி எல்லாமே எது எதை நோக்கி இருக்குன்னா நம்மளுக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிம்மதியை தருது, எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தருது, இல்லை இன்பம் தருது, நிம்மதி அமைதி எப்படி வேணா ஆனந்தம் இதை கொடுக்குது அப்படின்றதுனாலதான் எல்லா எந்த காரியத்தையுமே அதனாலதான் செய்யறோம் இல்லையா. ஸோ பாத்தீங்கன்னா ஸோ இந்த தேடுதல் தான் போயிட்டே இருக்கு. இந்த தேடுதல் வந்து மேபி இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பொருள்ல தேடுறோம், இல்லை வெளியில தேடுறோம், இல்லை வேற ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுகள் கிட்ட தேடுறோம், இல்லை இந்த மாதிரி நிறைய இதில் தேடி தேடி ஓகே நம்ம மனசுல ஏன் இந்த மாதிரி என்னோட மனசு நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஒரு லெவல்ல புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ள வந்து இதை எப்படி ஏன் இப்படி ஒர்க் பண்ணுது, இப்படி வேலை செய்யல, மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்றோம். ஸோ இதோட இதோட ஆணிவேர் பார்த்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இன்ப நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிம்மதி தேடுறதோ இல்லை மன நிம்மதி வேணும் எனக்கு, அமைதி வேணும், ஆனந்தம் வேணும் அப்படின்ற பேர்ல எதையோ தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தேடுதல் தான் இதோட அடிப்படை காரணமே இல்லையா. இந்த ஞானத்தை ஞானத்துக்கு தேடி நம்ம போறதோ எல்லாமே வந்து இந்த இந்த இன்ப நாட்டம் தான். ஸோ அதனால்தான் நம்ம இது தேடி போயிட்டே இருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்போ, ஸோ ஏற்கனவே நான் சொன்ன இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு 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 விளக்கம் கொடுப்பாங்க ஞானத்தை பத்தியோ முக்தி பத்தியோ அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம சிம்பிளா எப்படி இது பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஸோ என்னுடைய கருத்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட் எதனக்கு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பிரச்சனை நம்ம சஃபரிங்ல இருந்து வெளியில வரணும், அதாவது நிம்மதி வேணும் மன அமைதி வேணும்னு சொன்னாலுமே அதுவுமே சஃபரிங்ல இருந்து வெளியில வர்றதுதான். மன அமைதி வேணும்னா இப்ப மன அமைதி இல்லை இப்ப எனக்கு அதுல இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு மன அமைதி வேணும், இப்ப நான் வந்து நிம்மதியா இல்லை எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு இப்ப வாழ்க்கையில நிறைவா இல்லை எனக்கு நிறைவு வேணும், அந்த அந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வரும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து அங்க அதோட மெயின் பாயிண்டே, அதோட ஆணிவேரே இதுதான். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஞானத்தை தேடுறது முக்தியை தேடுறது இந்த புக் பழைய நிறைய புக்ஸை படிக்கிறது இல்லை நிறைய பார்த்து நிறைய கான்செப்ட்ஸு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தேடிக்கிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனசு வந்து எப்படி வேலை செய்யுது, இதில் வந்து உணர்வுகள் எண்ணங்கள் தானாக தோன்றி தானாக மறைஞ்சிட்டு அது பாட்டுக்கு தோன்றி அதுவே மறையுது இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதோட நம்ம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம போராடினாலும் அது நம்ம பேச்சை கேட்டு என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை. ஸோ போராட வேண வேஸ்ட்டாக நம்ம போராடிட்டு இருக்கோம், தேவையில்லாத இடத்துல ஒரு ஒரு கதவே இல்லாத இடத்துல போய் முட்டிக்கிட்டு ஒரு வெறும் செவிரில் போய் நம்ம எப்படியாவது திறக்கலாம் அந்த சைடு வழி இருக்கா வழி இருக்கான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம்.
வாழ்க்கை முழுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும், எப்படியாவது அந்த சைடு ஏதாவது செவிர்கிட்ட போய் இந்த சைடு ஏதாவது ஒரு வழி வந்துடும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த முயற்சி எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தானா நம்ம கேள்விகளும் சரி பிரச்சனையும் சரி இல்லை நம்ம ஆல்ரெடி தேடிட்டு இருந்த நிம்மதி அமைதி ஆனந்தம் என்ன பேர் கொடுத்தாலும் சரி ஃபைனலாக அது சொல்யூஷன் எல்லாமே எல்லா அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது, நம்ம சொல்யூஷனே கிடைச்சிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேடுதலும் நிறைவடைஞ்சிடுது. நம்ம அப்போ தான் நம்ம எல்லா முயற்சியும் கீழே போட்டிங்கன்னா நம்ம தேடுதலும் ஒரு முயற்சி தான். ஸோ அந்த தேடுதலே முடிஞ்சிடுது. ஸோ நம்ம எப்படி பார்க்கணும்னா அப்போ அந்த வேற வந்து நம்மளுக்கு புரிதல் இருக்கா இல்லை கோபம் வருதா கோபம் வரலையா இல்லை வேற ஏதாவது அனுபவம் வருதா ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ இல்லை வேற ஏதாவது முக்காலம் உணர்ந்தது தியானத்தில் சமாதி நிலைக்கு போகிறதோ இப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம தேடி வந்த எதுக்காக வந்தோம் ஆக்சுவலாக இந்த பாத்துக்கு என்னோட எனக்கு வேண்டிய பிரச்சனையை சால்வ் ஆகணும். அந்த பிரச்சனையை தீர்ந்துட்டாவே நான் அதுக்கப்புறம் தேடுதலே நின்ற போது இல்லையா தேடுதலே ஸ்டாப் ஆகிடும் நேச்சுரலாகவே. அது இன்னுமே எதையுமே நான் தேட வேண்டியது இல்லை, இன்னுமே எனக்கு எந்த தேவையுமே கிடையாது, அகத்தில் நான் எதையுமே தேட வேண்டிய எனக்கு நிம்மதிக்காக வேற எதையும் நோக்கி நான் போக தேவையே இல்லை, ஆல்ரெடி சும்மா விட்டாவே நிம்மதியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாவே ஸோ அதை தாண்டி வேற எதுவுமே இருக்கவும் முடியாது இல்லையா. ஏன்னா எப்படியோ அந்த நிலையில எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போது இதுக்கப்புறம் நிஜமாவே சப்போஸ் இதுக்கப்புறம் நிஜமாவே இதை விட இதை தாண்டி ஒரு நல்ல நிலை இருந்தாலுமே இதை தாண்டி ஒரு நல்ல நிலை இருக்குது அப்படின்னா கூட அந்த நிலைக்கு போகணுன்ற ஒரு அவசியமோ இல்லை ஒரு தேடுதலோ எதுவுமே கிடையாது அப்படின்ற முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கடைசி ஸ்டேஜ் அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இல்லை என்ன சொல்கிறது எண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றத அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம பிரச்சனை தீர்வாயிடுச்சு, என்னோட மனசுக்குள்ள எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னோட தேடுதல் நிறைவடைஞ்சிச்சு, என்னோட தேடுதல் முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ நிறைவாயிடுச்சு, இனிமே எனக்கு தேடுறதுக்கு எதுவுமே கிடையாது, இனிமே நான் அடையறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டீங்கன்னாவே இப்போ எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது தானே அர்த்தம் இல்லையா. அடையறதுக்கு இனிமே எதுவுமே எனக்கு கிடையாது, அடையறதுக்கான தேவையும் எனக்கு இல்லை, எனக்கு எல்லா தேவையுமே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ கடைசி அதுதான் கடைசி நிலை, அதுக்கு தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்றது தானே அர்த்தம். அதோட அர்த்தமே அதுதான் இல்லையா. அப்படித்தானே பார்க்கணும் ஒரு வகையில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தேடுதல் நிறைவடைஞ்சிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு அந்த நிறைவு கிடைச்சிடுச்சு, இனிமேல் தேடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு அப்படின்றத புரிதல் அப்படின்ற எல்லா முயற்சியும் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போய் நிற்கும். ஸோ அங்கே முடிஞ்சிச்சுனாவே அதுதான் அப்போ கடைசி ஸ்டேட் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம என்லைட்டன்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது அதை நம்ம அடைஞ்சிட்டோமான்னு செக் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஏதோ ஒன்று இருந்தாலுமே அதை அடையறதுக்குன்ற ஒரு முயற்சியே இல்லை அப்படின்னும் போது ஒரு தேவையே நம்மளுக்குள்ள வரல அப்படின்னும் போது அவ்வளோதான் அப்போ அதோட நம்ம அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுக்கு அது ஒரு அப்ரோச்சில் ஒரு ஆங்கிளில் இதை இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் அதை சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளே. ஏன்னா இது வந்து நம்ம ஏதோ ஒரு புக்கில் என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்து நான் அந்த அதை ரீச் பண்ணிட்டேனா அப்படின்னு பார்க்குறதோட நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பிரச்சனையிலேருந்தான் இந்த தேடுதலே ஆரம்பிச்சிது, இந்த பிரச்சனையை தீர்வு காணதுக்காக தான் இதெல்லாம் ஆரம்பித்தோமே, இந்த ஆன்மீக ஜேர்னியே ஆரம்பிச்சதே அதனால தான். ஸோ அந்த பிரச்சனை நிறைவடைஞ்சிச்சுன்னா ஜேர்னி முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம் நேச்சுரலாகவே. இப்போ நான் எங்கேயோ வெளியில் போகணுன்னா தான் நான் திருப்பியும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி ஏதோ ஒன்று ரெடி ஆகி கிளம்பணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா தான் நான் வெளியே போகணுமே, எனக்கு எங்கேயுமே போக தேவையில்லைன்னு முடிஞ்சிச்சுன்னா அப்போ ஆல்ரெடி அந்த இடத்துக்கு நான் எங்கே இப்போ நான் இருக்கிற இடமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருக்கிற இடமே கரெக்டாக இருக்குன்னு புரிஞ்சிக்கிட்டாவே அப்போ அதுதான் கடைசி நிலை, இது தவிர வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னாவே அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ அவர் கேட்ட கேள்வியும் வந்து தியானம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஏதோ ஒரு பயிற்சி மாதிரி பண்ணி உங்களுக்கு அதனால ஏதோ ஒரு சக்தி கிடைக்கலாம், அது தெரியல நம்மளுக்குலாம், நான் பண்ணது கிடையாது அந்த அளவுக்குலாம். அது நிறைய எஃபர்ட் போடணும், வருஷக்கணக்காக 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி நிறைய அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்கு என்னென்னவோ ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எந்த நிஜமாகவே அந்த பவர்லாம் கிடைக்குதா இல்லையான்லாம் தெரியல. அப்படி அவ்வளோ ஈஸியாக இருந்தால் எல்லாருக்குமே நிறைய பேர் பண்ணி ஆல்ரெடி கிடச்சிருக்கும் இல்லையா. கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் கோடியில் ஒருத்தருக்கு இல்லை யாரோ ஒருத்தருக்கு அது சாத்தியமாகலாம் ஒருவேளை. பட் நம்ம பிரச்சனை எங்கே இப்போ ஞானம் உங்களுக்கு அந்த பவரே கிடைச்சாலுமே பிரச்சனை வந்து மனசில் தானே இருக்குது.
நீங்க எல்லாத்தையுமே உலகத்தே திருப்பி போட்டாலுமே தலைகீழா திருப்பி போட்டாலும் மனசு மனசு வழியா தான் அதை நீங்க புரிஞ்சிக்கவே முடியும். இது எனக்கு வேண்டும் வேண்டாம் அப்படின்றதுதான் ஃபைனலா அங்கதான் வந்து நிக்க முடியும் இல்லையா. நீங்க சொல்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆயுளை நீட்டிக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு பயிற்சி பண்றீங்கனாலும் ஆயுளை நீட்டிக்கிறதுன்ற தேவை யாருக்கு இருக்கு? திருப்பியும் மனசுக்கு தானே. ஆயுளை நீட்டிச்சு ரொம்ப நாள் இருந்தா எனக்கு சந்தோஷம் எனக்கு நிம்மதி அப்படின்றதுதான் திருப்பியும் அங்கேதானே வந்து நிற்போம் நிற்கும். சீக்கிரமா இந்த உயிர் விட்டு போறதுக்கு எனக்கு அப்படி இருந்தா எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வந்து நிம்மதி இல்லை, எனக்கு வந்து அது நிறைவு கொடுக்கல, நிறைய நாள் இருந்தா எனக்கு அது நிறைவு கொடுக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நிறைவை அங்க எடுத்து வைக்கிறோம் அவ்வளவுதான். இன்னும் அதுவும் இன்ப நாட்டம் தான், இல்ல வேற ஏதோ சக்தி கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ எதிர்காலத்தை நான் எதிர்காலத்தையே ஃபியூச்சரையே எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு சக்தி வருது தியானம் எல்லாம் பண்ணி அப்படின்னா அந்த சக்தி வரணுன்ற தேவை யாருக்கு இருக்கு? திருப்பியும் அந்த மனசுக்கு தானே. இந்த சக்தி வந்ததுன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த சக்தி வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு நிறைவு கொடுக்கும், அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது திருப்பி மனசுதான். சோ நீங்க மனசை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே நீங்க அதை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும், அதை வச்சுதான் எல்லாத்தையுமே அளக்குறீங்க. சோ அதை வச்சுதான் அந்த தேவையே உருவாகுது. அந்த தேவை உருவாகிற ரூட் காஸ் ஆணிவேர்னு சொல்றதே இந்த இன்ப நாட்டம் தான் இல்லையா. சோ இப்போ எனக்கு அதனால வந்து இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப்னா இதுதான். ஸோ நீங்கள் அந்த தியானத்தை தியானம் பயிற்சிகள் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பவரை கூட அடையலாம், அதனால ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. பட் அதை அடைஞ்சாலும் நீங்கள் திருப்பியும் அதுவுமே ஒரு இன்ப நாட்டத்தில் ஒரு அதுவும் ஒரு மனோலயம் இல்லை அதுவும் ஒரு இன்ப நாட்டத்துக்காக தான் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ எனக்கு ஃபியூச்சர் பற்றி தெரியலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே, எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டேன், எல்லாத்தையுமே டோட்டல் அக்செப்டன்ஸ், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாச்சு, எனக்கு எதுவுமே எதோடையுமே எனக்கு முரண்பாடு கிடையாது, வாழ்க்கையில் எந்த விஷயத்தோடுமே எனக்கு முரண்பாடு கிடையாது. அகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில செயல்லையும் வந்து என்னால எந்த எஃபர்ட் போட முடியுமோ போட்டு பண்ண போறேன், அதுவுமே நான் நினைச்சபடி நடக்கல அப்படின்னாலும் அதோடையும் முரண்பாடு இல்லை அப்படின்ட்டு. ஸோ டோட்டலா எந்த முரண்பாடுமே உள்ள இல்லை அப்படின்னும் போதே நீங்க ஃபுல்லா முழுசா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எந்த சக்தி இருந்தாலுமே ஓகே, இல்லை இல்லாட்டாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடும். நாங்கள் அந்த சக்தி வேணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, அதனால ஒரு தவிப்போ இல்லை அந்த சக்தி இல்லைன்னா நான் வந்து அதனால வந்து என்னோட மன நிம்மதியை எழுந்திருவேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த ஸோ அதனால இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி, இதுதான் வந்து ஞானம்ன்ற விஷயத்தை இங்கே தான் இதுதான் கொடுக்க முடியும். மற்றபடி அதெல்லாமே வந்து ஒரு ஒரு இன்ப நாட்டம் தான். நம்மளுக்கு எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றது மாதிரி அவ்வளோதான். எனக்கு வந்து பணம் வேணும் புகழ் வேணும்னு சொல்றதுக்கு பதிலாக அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஒரு பொருள் தானே, ஒரு பணம் புகழ்ன்றது ஒரு பொருள் மாதிரி தியானம் பண்ணி எனக்கு என்னது ஆயுளை நீட்டிக்கணும், இல்லை வந்து எனக்கு ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது அது ஒரு பொருள் மாதிரி தான் அவ்வளோதான். எனக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணுன்ற மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் முயற்சி பண்ணி சாதிக்கிறீங்க, அது தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு அது பண்ணணும்னா பண்ணிக்கலாம் தாராளமாக, பட் அது வந்து எண்ட் ஸ்டேட் கிடையாது, அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது அப்படின்றது தான் அங்கே பாயிண்ட்டே. ஏன்னா அதுவுமே ஒரு இன்ப நாட்டம் தான் அப்படின்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ திங்க் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வேற கருத்து இருந்தால் கூட ஷேர் பண்ணலாம், நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தானே, அதனால் நீங்கள் அதுக்காக ஹெசிடேட் பண்ண வேணாம், தயங்க வேணாம், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒபினியன் உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணலாம். இல்ல ஏதாவது பாயிண்ட் இத நான் சொன்னதுல ஏதாவது புரியல அப்படின்னாலும் அதை பத்தி பேசலாம், இல்ல வேற ஏதாவது ஜென்ரலா வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் அதை பத்தி கேட்கலாம். கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்ல புரியலையா? ஓகே நிர்மலா மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மத்தவங்களை வந்து அவங்கள குறையோட அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறங்க. ஓகே. அது வந்து நம்ம கூடவே 24 ஹவர்ஸும் இருக்கிறவங்கள அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாம ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆமா. ஒரு சின்ன லிமிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணதான் செய்யறோம். அதுல இருந்து வெளியே வரணும்னா அது சுத்தமா கஷ்டம். ஓரளவுக்கு அது புரிஞ்சாலும் அவங்களை எப்படி அதை அக்செப்ட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது.
இல்ல அதான் எக்ஸ்பெக்டேஷன் நீங்களே சொல்றீங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. சோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்றது இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்றதே திருப்பியும் இன்ப நாட்டம் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே இன்ப நாட்டம் தான். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எனக்கு வருது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்தால் எனக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும் எனக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம இன்னொரு இன்ப நாட்டத்து பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா அதை மனசு வந்து நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா. சோ ஏன்னா எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்லையே. நான் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது நான் இன்னில இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா அதை நம்ம பேச்சை கேட்க போறது இல்லை இல்லையா. அது எதிர்பார்ப்பை உருவாக்கும் இல்லை என்னன்னு நம்ம பழக்கத்துல இத்தனை வருஷமா எப்படி இருந்தோமோ அது அந்த பழக்கத்துல நம்ம இயல்புக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன உணர்வு வரணுமோ என்ன எண்ணம் வரணுமோ அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம தடுத்து நிறுத்தவோ மாத்தவோ முடியாது. நம்ம வேலை என்ன இங்க என்ன நம்ம அதோட முரண்பட தேவையில்லை அப்படின்னு மட்டும்தானே புரிஞ்சுக்கிறோம். அது இப்படிதான் வரும் அதோட வேலையே இதுதான். அது பாட்டுக்கு மிஷின் மாதிரி எதையோ கொடுத்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் போய் நான் எல்லாத்துக்கும் போய் நான் பொறுப்பு எடுத்து ஐயோ இப்படி வந்துடுச்சு இப்படி வரக்கூடாதே அப்படி வரணுமேட்டுல நான் காரணம் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். சிலதெல்லாம் தேவையில்லாத கூட வந்துட்டு இருக்கும். எல்லாமே தேவை எல்லாமே வந்து இந்த செயலுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நிர்வாகம் பண்றதுக்காக யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. அது அந்த அந்த உணர்வு தேவையே இல்லை அந்த தாட் எனக்கு தேவையே இல்லை அதனால எந்த பயனும் யூஸும் இல்லைன்னா நீங்க சும்மா அதை ஒண்ணுமே பண்ணாம இருந்தாவே போயிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அது ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. நீங்களா பிடிச்சி இழுத்தாதான் அது நிற்குமே தவிர நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அது ஆல்ரெடி போயிட்டே வந்து வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கனாலும் திருப்பியும் அது ஒரு ஒரு தேடுதல் ஒரு முயற்சியில தான் போய் அதுவும் ஒரு முயற்சியை தான் கிரியேட் பண்ணுது இல்லையா உருவாக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யும் அதுதான் நேச்சுரல் அப்படின்னு அதையே ஏத்துக்கோங்க. நடக்காத ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. ஜென்ரலா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. வீட்டுல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு உறவுகள்கிட்ட ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யும். பிராக்டிக்கலா இருக்கும் இல்லையா இப்படி பண்ணும் அது பண்ணும் இது பண்ணக்கூடாது ஏதோ ஒரு நம்ம பசங்ககிட்டயோ யார்கிட்டயோ இவங்க இப்படி நடந்துக்கணும் நான் சொன்னா கொஞ்சம் எனக்கு மதிச்சு கேட்கணும் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்டர்னல் லைஃப்க்கு அதெல்லாம் தேவைதான். ஆக்சுவலா இருக்கு இருந்தா தான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால அது இருக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. தேவையில்லாத இடத்துல இருந்ததுன்னா ஓகே தப்பா தேவையில்லாம வருது அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே சும்மா அதுவா போயிடும். ஓகே தேங்க்யூ. காந்திநாத் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். இதுல நான் வீட்டுல இருக்கிறவன் நான் ஒருத்த மாத்திரம் இந்த ஞானத்தை புரிஞ்சுன்னு ஒரு மாசமா நீங்க சொல்ற மாதிரி எதிர்பார்க்கறது இல்ல செய்யறது இல்ல அப்படின்னு போது சரி டோட்டல் சேஞ்சஸ் ஆன பின்னாலும் என்ன புடிச்சிட்டு ஏறு ஏறுனு ஏறுறாங்க. நேத்து நைட்டு 8 மணிக்கு நீ சாப்பிட்டியா ஏன் சாப்பிடலன்னு நானா போய் தோசை ஊத்தி ஊத்திக்குவேன். அவங்க தெரியும் அவங்க சீரியல் பாத்துட்டு இருக்காங்க செய்யறாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதிர்பார்க்கணும் நானா போயிருந்தோம். அதனால ஏகப்பட்ட பிரச்சனையும் உருவாகுது. புரிஞ்சதுங்களா? இதுல என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் இந்த கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ணி செஞ்சாங்கன்னா அந்த வீடே ஒரு ஞான வீடாயிடுங்க. ஆனா அவங்க அவங்க நம்மளுடைய புரிதலை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நீங்க எதிர்பார்க்க வேணும்னா ஒரு செயல்ல ஒரு செயல் செய்யும்போது அதை நம்மளே செய்யறோம் நம்மளே இஷ்டப்பட்டு செய்யறோம் செய்யறோம். பட் அடுத்தவங்கள சார்ந்து அவங்களை எதிர்பார்க்காதீங்கன்றீங்கள அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல இல்ல எதிர்பார்க்காதீங்க. என்னால சமையல் செஞ்சு சாப்பிட முடியுமா அவங்களை எதிர்பார்க்காம நம்மளே? இல்ல இல்ல ஓகே நீங்க மேபி இப்பதான் இது பண்றீங்க இல்லையா கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் 2-3 தடவை படிச்சு பாருங்க. நான் அவங்க கிட்ட சொன்னது வந்து எதிர்பார்ப்புங்கிறது அகத்துல எதிர்பார்ப்பு வைக்கிறது. இந்த உணர்வு வரணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி வரக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பு தேவையில்லை. செயல்ல எதிர்பார்ப்பு வைக்கணும் அப்படிதான் சொன்னா இல்லையா. செயல்ல எதிர்பார்ப்பு வச்சு வைக்கதான் பிராக்டிக்கலா வைக்கதான் செய்யணும். அதுல வந்து இல்லாம இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும்லாம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க முடியாது நீங்க சொல்ற மாதிரி. அதனால அங்க எதுவும் பண்ண தேவையில்லை. செயல்ல உங்க சூழ்நிலைக்கு எந்த மாதிரி செயல்பட்டா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி செயல்படுங்க. உங்களுக்கு புரியுதா? பட் வந்து இப்ப நான் சாப்பிடணும் இந்த டைம்க்கு சாப்பிடறேன்னும் போது அவங்களை எதிர்பார்க்காம நம்ம போயும்போது என்னமோ ஆயிடுச்சு கல்டுச்சு
மூளை கழுந்துச்சு, நேற்று சாப்பாடு கேட்டான் இன்னைக்கு சாப்பாடு கேட்கல அவனே செஞ்சுக்கிறான் மாதிரி எல்லாம் ராங்கெல்லாம் திங்க் பண்றாங்க, அது கேக்குறேன். இல்ல அதான் அது அவங்க அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அவங்க, ஏன்னா இப்போ உங்க உங்க கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. நம்மளோட எண்ணம் உணர்வே வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அதுவோ தானா தோன்றி தானா மறையிற ஒரு நேச்சுரல் சிஸ்டம், ஒரு மிஷின் மாதிரி இது அப்படிதான் இருக்கு. மனசுன்றது அப்படிதான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு இல்லையா. சோ நம்ம மனசே அப்படி இருக்குன்னா அவங்க அவங்க மனசு இப்படிதான் இருக்கணும், அவங்க இந்த எண்ணம் தான் வரணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். என்னோட எண்ணத்தையே நான் என் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்லும் போது அவங்க எண்ணம் வந்து இப்படிதான் இருக்கணும் இப்படி சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு அவங்களுக்கு இயல்பு அவங்களோட இயற்கை நேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கமெண்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் தப்பு கண்டுபிடிக்க தேவையில்லை, பட் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான், பட் அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஹோல் ஃபேமிலியே வந்ததுன்னா அது ஞான வீடாயிடும். நேத்து நைட்டியா நீங்க சொன்ன மாதிரி அந்த மனசுக்கு அவ்வளவு விடுதலை கொடுத்தையா, எதுலயுமே போய் இன்வால்மெண்ட் ஆகல. அந்த யோகா அந்த இதுல தியானத்திலயோ அந்த மூச்சு மேல கவனமோ எதுவுமே பண்ணாம நீ உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுதலை கொடுத்தீங்க. நேத்து காலையில எழும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, அவ்வளவு அதிக ரொம்ப சூப்பரா இருந்ததுயா. ஐயா சொன்ன இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணி அப்படியே படுத்து நான் அது உள்ளுக்குள்ள போயிடுறேன். அப்படி போகலாமா வேணாவாயா? இப்ப நீங்க சொல்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் படுத்த நிலையிலேயே படுத்துக்கிட்டு அதை யோசனை பண்றேன், அந்த யோசனை பண்ணி அந்த இதுலயே போயிட்டு நான் டோட்டலா எல்லாம் ஃப்ரீ ஆயிடுவாங்க. சொன்ன மாதிரி விடுதலை ஆயிடுங்க, மனசுல எந்த எண்ணங்களும் வச்சுக்காதீங்க செய்யாதீங்க அப்படின் போது அவ்வளவு அருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு, காலையில ஃப்ரெஷ் ஆயிடுறான். அந்த மாதிரி ரீ அனலைஸ் பண்ணலாமா வேண்டாமா? இல்ல அதான் ரீ அனலைஸ்னா ரீஅனலைஸ் பண்ணலாமா வேண்டாமா? அதான் செயலுக்கு செயல் சம்பந்தமா, வெளியில செயல் ஏதாவது செய்யறீங்க அது சம்பந்தமா ஏதாவது அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். ஒருவேளை அதை பத்தி அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அந்த செயலை அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பண்ணலாம். அகத்தை பொறுத்த வரைக்கும் ரீ அனலைஸ் ஒன்றும் கிடையாது, இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மனசு இப்படி தான் வேலை செய்யுது, மனசுன்றது ஒரு மெஷின் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். டவுட் இல்லாமல் கிளியராக எல்லா ஆங்கிள் இருந்தும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அனலைஸ் பண்ணுறதுக்கு அங்கே எதுவும் கிடையாது. ஆஹா அப்படி இல்லையா? இப்போ நம்ம படுத்து தூங்குறோம், ஒரு நினைவோட தான் தூங்குறோம் இல்லையா? சரி, அந்த நினைவே நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனம் விடுதலை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு லிபரேஷன் ஆயிட்டீங்கன்னா எந்த இதுவும் இல்ல, நல்ல ஃப்ரீ ஆயிடலான்னு சொன்னீங்களே. அப்ப அந்த லிபரேஷனுக்கும் நம்ம ஒரு மனசுல ஏதோ ஒண்ணு வச்சுட்டு தூங்குறதுக்கும் ரெண்டு செயல்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு தானையா? ஓகே, அதான் லிபரேஷன்னால மனசுல எதுவுமே இருக்காது, எந்த எண்ணங்களுமே வராது, தூங்கும் போது எந்த எண்ணங்களும் அப்படி எல்லாம் கிடையாது. சோ எந்த எண்ணம் வந்தாலும் எந்த எண்ணம் வந்தாலுமே இதுதான் இயற்கைன்னு அதோட போராட மாட்டோம் நம்ம. ஏன்னா இது வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, செவிர் போய் நம்ம கதவு இருக்கு கதவு இருக்குன்னு முட்டி மோதி பாக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அங்க இல்லைன்னு புரிஞ்சிச்சுன்னா நம்ம உட்காந்துட போறோம், வேஸ்ட் தான் முயற்சிக்கலாம். இந்த மாதிரி மனசுல வந்து நீங்க நம்ம உட்காந்து எண்ணத்தை மாத்த முடியாது, இப்படி வரணும் இப்படி வரக்கூடாதுன்னா நம்ம டிசைட் பண்ண முடியாது. தூங்கும் போதும் அதை ஃப்ரீயா விட்டணும், அது எப்படி இருக்கோ இருக்கட்டும் அப்படின்னு ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவா செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும், அதுவா ஒரு செட்டில் ஆயிடும். தெரியுது, நல்லா வித்தியாசம் தெரியுது. பட் ஒரு நினைவை வச்சுட்டு தூங்குறது தூங்கி டிராவல் பண்றது நல்லதா இல்ல லிபரேஷனா கொடுத்து தலைப்பு சம்பந்தமா ஏதாவது உங்க கருத்து ஏதாவது இருந்தா, இல்ல அத பத்தி க்வெஸ்சன் டவுட்ஸ் ஏதாவது கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருக்கா? வாட்ஸ்அப்ல ஒரு க்வெஸ்சன் வந்தது, ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த தியானம் பிராணாயாமம் இந்த போன்ற பயிற்சிகள்லாம் மற்ற கான்செப்ட்ல பண்ண சொல்றாங்க. அது நம்ம பகவத் பாத்ல வந்து நம்ம வந்து அறிவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே அந்த விடுதலை நிலை ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலேயே விடுதலை நிலை அப்படியே தான் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சியை கைவிட்டாவே போதும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி இது எப்படி ரெண்டும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜஸ்ட் சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அதுக்கு ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன், அதையே ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் இல்லை ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னாவே அதுவுமே ஒரு ஒரு இன்ப நாட்டம் சார்ந்தது தான்.
ஏன்னா அது என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நீங்க அதை டீட்டெயில்டா பாத்தீங்கன்னாவே இந்த தியானம் செஞ்சு ஒரு ஒரு நல்ல நிலையை இருக்கிறது தான், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி தியானம் செய்யாத இருக்கிற ஒரு மனநிலை எனக்கு பிடிக்கல, ஆறு எனக்கு இந்த மனநிலை தான் வேணும், இதை விட அது நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எதையோ ஒன்றத்தை தேடிதான் அதுக்கு போறோம். எதையோ ஒன்றத்தை அடையறதுக்காக தான் தியானம் செய்யறதோ இல்லை ஏதோ ஒரு பயிற்சி செய்யறதுனாவே அதோட நோக்கம் வந்து எதையோ ஒரு விஷயத்தை அடையிறது தான். ஸோ திருப்பியும் வந்து எதையோ அடையறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அங்கே டிஃப்ரென்ஸே. ஸோ எதையோ அடையறதுக்குன்னு ஆரம்பிச்சிங்கனாவே அது முடிவே, அதுக்கு முடிவே கிடையாது இல்லையா. ஏன்னா அடையிறதுன்னா திருப்பியும் அது அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்னு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்பன ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற பயிற்சிகள் அதெல்லாம் வந்து அடையறதுக்கு, ஏதோ ஒரு அடையறதுக்கு, இந்த தியானம் போன்ற பயிற்சிகள்லாம் வந்து எதையோ அடையறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அந்த அது ஒரு ஒரு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு இனிஷியலாக ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு புரிஞ்சிக்கணும், ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கலாம். அது தப்பு, அதில் எதுவும் தப்பு கிடையாது. பட் அதையே உட்காந்துட்டு ஃபைனலாக அதையே கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதில் எந்த சொல்யூஷனும் கிடைக்காது, அவ்வளோதான். அதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அது வந்து ஒரு எதையோ ஒன்று அடையறதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அடையறதுக்கு அந்த என்ன எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது அது கிடைக்கிற வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அது அடையறதுக்கு உண்டான முயற்சி தியானம் இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறது. வேற நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனசை வந்து எப்படி வேலை செய்யுது, பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாவே என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு இன்பம் இல்லை, துன்பம், நிம்மதி இல்லை, அமைதி இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது ஏன் இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தவங்க பார்த்தோம்னா இன்ப நாட்டம். ஸோ ஏன் இன்ப நாட்டம், எப்போவுமே இன்பத்தை எனக்கு வந்து இன்பத்தை வேணும்னு சொல்கிறேன், துன்பத்தை வேணாம்னு சொல்கிறேன். ஸோ இது ஏன், மனசு ஏன் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தேன் இப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க, ஸோ மனசு என்னோட மனசு இப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இதில் என்ன பிரச்சனை எனக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு கண்டிஷனிங் வச்சுட்டேன், ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு ரூல் மாதிரி வச்சுட்டேன். மனசு வந்து இப்படி இப்படி தான் வேலை செய்யணும், இந்தந்த சூழ்நிலையில் இது இப்படி வேலை செய்யணும், இந்த உணர்வு வரணும், இந்த உணர்வு வரக்கூடாது, இந்த உணர்வு வந்தால் எனக்கு பிடிக்கல, இந்த உணர்வு வந்தால் எனக்கு நிம்மதி, இந்த உணர்வு வந்தால் எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுது, நான் வந்து சஃபர் ஆகிறேன், வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு ஒரு ஒரு டெம்ப்ளேட், ஒரு டைம் டேபிள் மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம ஒரு கண்டிஷனிங் நேச்சுரலாகவே வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஒரு சூழ்நிலைக்கும் இப்படி இந்த உணர்வு வந்தாதானா கரெக்டு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஒத்துப்பேன், அதில் எனக்கு முரண்பாடு இல்லை. பட் எனக்கு பிடிக்காத மாதிரி வந்ததுன்னா அது எனக்கு பிடிக்கல, அது அதை வந்து அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுறேன். நேச்சுரலாக எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னாவே அதோட ஒரு முரண்பாடு வந்துடும். ஸோ அதோட முயற்சி பண்ணி அதை வெளியில் தள்ள பார்ப்போம். ஸோ அந்த முரண்பாடு அந்த முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது இங்கே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ இந்த ரூல் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா வந்து நம்ம இந்த ரூலை போட்டு நம்ம இதை மனசை வந்து நம்ம இயக்கம் இதை வந்து மனசை வந்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனசுன்றது இயற்கையான ஒரு விஷயம். நம்ம எப்படி ஒரு உடம்புல இருக்கிற உள்ள இருக்கிற ஹார்ட் லங்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி மனசுன்றது ஒரு டூல், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டூல் தான், அது ஒரு மிஷின் தான். ஸோ அது வந்து அதுல இப்படிதான் வரணும், இப்படிதான் இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முரண்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தப்பா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுல தேவையில்லாம போராடிட்டு இருக்கோம். அதுல என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதுதான் அங்க முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அதுல இதுதான் வரணும், இது வரக்கூடாதுன்னு நம்ம சண்டை போட தேவையில்லை. வந்தது நம்மளுக்கு தேவையா இருந்தா எடுத்துக்கலாம், தேவையில்லாதது நம்ம விட்டுடலாம்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்படி ஒரு புரிதலை கொடுக்கறது தான் நம்ம பகவத் பாதத்துல அப்படி புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த பாதையில புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதனால அறிவு வந்து போராட தேவையில்லை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிவு வந்து அமைதி அடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த போராட்டமே தேவையில்லை அப்படின்னு முயற்சியை கீழே போட்டுறோம். முயற்சியை கீழே போட்டோன்னா முயற்சி தான் இத்தனை நாள் இந்த மனசை இயக்கிட்டே வந்தது. இந்த போராட்டத்தையோ இல்லை முரண்பாடு எல்லாத்தையும் கொடுக்கறதே இந்த முயற்சி தான், நம்மளோட முயற்சி தான். முயற்சியே கீழே போட்டாச்சுன்னா பவர் ஆஃப் பண்ணிட்ட மாதிரி, பவரே எடுத்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும், ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்து அதுவே செட்டில் ஆகிடும். ஸோ எப்படி பவர் ஆஃப் பண்ணிட்டா அந்த மிஷின் ஆஃப் ஆகிடுதோ அந்த மாதிரி, இது ஆஃப் ஆகிறது கிடையாது பட் அதுவே ஒரு ஒரு ஸ்டேபிள் ஒரு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். தாறுமாறாக இயங்கிட்டு இருந்தவரும் ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மூத்தாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உணர்வுகளோட அதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இந்த மற்ற பயிற்சிகள் தியானம் அது போன்ற பயிற்சிகளுக்கும் நம்ம இங்கே வந்து மனசை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற அந்த அந்த ஒரு முயற்சி, எப்படி மனசை புரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன விளைவு கிடைக்குது அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம முயற்சியை கீழே போட்டோம்னா விடுதலைன்றது
தானா ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி அந்த இயக்கம் நமக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம புதுசா ஏதோ ஒரு நிலையை அடையில. ஸோ அதை வந்து தடை பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாள். விடுதலையே நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசை நான் தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை தடை பண்ணி அந்த விடுதலை ஓட்டத்தையே தடை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரெஷர் எல்லாமே நீங்க தடையை எடுத்துட்டீங்கன்னாவே போதும், அது தானா மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஸோ அந்த புரிதல் தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் மூலமா நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ வேற தியானம் இதெல்லாம் வந்து நம்ம எதையோ அடையறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், டோட்டலா வந்து ஆப்போசிட். ஆக்சுவலா அதுல அடையிறது இதுல எல்லாத்தையுமே விடுறது, முயற்சி எல்லாம் கைவிடுறது தான் இங்க. அதுதான் ஃபைனல் ஸ்டேட்ன்ற மாதிரி பாக்குறோம். அனிருதன் சார் நீங்க பேசலாம். ஹலோ சார், அனிருதன் பேசுறேன். ஹலோ சார். சார் என்னன்னா, இப்ப இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல சார், அதாவது எல்லாமே ஒரு ப்ரீஸ்கிரிப்டட், ஒரு சினிமா மாதிரி ஒரு ஒரு டைரக்ஷன் படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்னு சொல்றாங்கல்ல சார். இப்ப கூட ஒரு வினோதய சித்தம்னு ஒரு படம் வந்து. ஆமா ஆமா. சோ அத பத்தி என்ன சார் சொல்றீங்க? பகவத்கீதையில கூட அதாவது ஆக்சன்ஸ்க்கு நம்ம கிட்ட ஃப்ரீடம் இருக்கு, ஆனா ஃப்ரூட்ஸ் ஆஃப் தோஸ் ஆக்சன்ஸ் காட் டிசைட் பண்றதுதான். இறைவன் செயல் வர, நம் செயல் வர அப்படின்றாங்க. அதுதான் உங்க ஒபீனியன் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஓகே ஓகே. சோ இது வந்து நம்ம அகைன் பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி, நம்மளுக்கு ஒரு சமாதானம் சொல்றதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று. இப்போ வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்டட்னாலும் என்னால் சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண முடியுது இல்லையா. நான் எப்படி பண்ணணுமோ பண்ணி எனக்கு வேணும்னா மாற்றிக்கலான்ற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால எல்லாமே ஸ்கிரிப்டட்ன்றது அதுவுமே, ஆனால் சில பேர் எப்படி அதையும் எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த மாத்திரதும் ஸ்கிரிப்டட் அப்படின்னு மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ நம்ம இது வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் இல்லையா. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா எல்லாமே ஸ்கிரிப்டட்னு சொல்லிக்கிறதுனால சொல்லிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை இதனால அப்படின்றது தான், நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வேணுன்றது மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதும். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இப்படி இந்த மாதிரி எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்க லைஃப்ல ஈஸியா ஆப்ரேட் பண்ண முடியுது, இன்னும் கம்ஃபர்டபுளா பண்ண முடியுது அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம் அந்த கான்செப்டை, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அது அந்த கான்செப்ட் உங்களால ஒத்துக்க முடியல அப்படின்னா தேவையில்லை, நம்ம அப்படி நினைச்சிக்க தேவையில்லை இல்லையா. என்னால பண்ண முடியும், பட் நம்ம மீறி ஒரு ஃபோர்ஸும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பகவத்கீதை, என்னால செயல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, எனக்கு என்ன மாதிரி செயல் பண்ணணும், நான் எப்படி டிசைட் பண்றேனோ அப்படி பண்ண முடியும். அதே சமயத்துல செயல் பண்ணாலுமே ரிசல்ட் என் கையில மட்டும் கிடையாது. இப்போ இந்த மீட்டிங்கே நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கலாம், பட் சப்போஸ் அந்த இன்டர்நெட் பிராட்பேண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு, உங்க சைடு உங்க ஏரியால பவர் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க பண்ண முடியாது, உங்க கையில கிடையாது. ஸோ செயலும் நம்ம பண்ண முடியுன்றது எந்த அளவுக்கு பண்ண முடியுன்றது இருக்கு, பட் ரிசல்ட் ஆர் அதோட அவுட்புட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம செயல் மூலமா நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்படி நினைச்சுக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க சார். சார் என்னடா அந்த டைரக்ட் கிளாஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் கேக்குறீங்க சார்? டைரக்ட், ஓ அந்த இதுவா? ஓகே, அது வந்து ஐ திங்க் டிசம்பர் 25th அந்த டைம்ல நடக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார், குரூப்ல இருக்கேன். வந்திருக்குமே மெசேஜ் இல்லையா? வரலையா? இல்ல நான் கவனிக்கல சார், நான் செக் பண்றேன். ஓகே ஓகே, பாருங்க. இல்லட்டி பகவத் பாத்ல கூட இந்த மாசம் பகவத் பாத்ல கூட வந்திருக்கும். சரிங்க சார், பாத்துக்கறேன். பாருங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். ஹோப் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல், பாய்.